காலேஜ்லாம் பாடும்போது உங்களுக்கு பெண் ரசிகர்கள்லாம் பயங்கரமா பின்னாடிலேருந்து கை கட்டினாலும் ஐயா அவ்வளோலாம் இல்லை இருக்காங்கல்ல இருப்பாங்க இல்லை பசங்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க ஸோ எல்லாரும் ஒரு ரசிகர் இருப்பாங்க சரி அதை அந்த பாட்டை ஏன் பாடி காட்டக்கூடாது நீங்கள் சரி ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் கூட பாடலாம் சரி ஓகே பண்ணுமா அடியேனு போனாய் நீண்ட தூரமே இந்த பூமி நீ வந்தாய் தந்தையாக பிறந்தேனே ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நான் இன்றைக்கி வந்து ஒரு நொடி டீமில் இன்னொரு புது அறிமுகம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டெக்னீஷியனை வந்து அறிமுகப்படுத்தலான் இருக்கேன் இசையமைப்பாளர் சஞ்சய் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சூப்பர் சார் உங்களை வந்து உயரமான அனிருதன் எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் போய் கூப்பிட்றாங்களே அது உண்மையா உயரமாக இருக்கிறதுனாலையும் மோகஜாடாக இருக்கிறதுனாலையும் சொல்கிறாங்க ஆனால் மியூசிக்னு வந்துட்டால் நமக்கு தனி ஸ்டைல் அப்படியா நம்ம தனி ரூட் நம்ம அனிருத் மாதிரி போட முடியுங்க அதோட பெஸ்ட்டாக போடுவீங்க எல்லாருமே அவங்க பெஸ்ட் கொடுப்பாங்க சூப்பர் சரி உங்களை பார்த்தா இப்போ ஸ்கூல்லேருந்து போயிட்டு வந்து அந்த மாதிரி இருக்கீங்க எப்படி இசையமைப்பாடுறா நீங்கள் எனக்கு ஐ மீன் இப்போ தான் வந்து நான் வந்து காலேஜ் முடித்தேன் பிஜி முடிச்சிருக்கேன் காலேஜ் படிச்சிருக்கீங்க இப்போ தான் முடிச்சு ஸ்டாண்டர்ட் இல்லை நீங்கள் இல்லை இல்லை அவ்வளோ எங்கே இருக்கேன்னா தேங்க்யூ அதுவே பெருமை தான் எனக்கு அதுதான் ஸோ இப்போ தான் நான் காலேஜ் முடித்து வெளியே வந்திருக்கேன் வெளியே வந்த உடனே கடவுள் புண்ணியத்தில் மணி நான் புண்ணியத்தில் எனக்கு இந்த படம் கிடச்சிருக்கு ஸோ வெரி ஹாப்பி அதெல்லாம் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிடுமா ராணி பார்த்தா வணக்கம் சொன்னேன் நீங்கள் ஒரு 1000 கேள்வி கேட்பீங்க இல்லை இதில் கேட்குறேன் இது இது இதெல்லாம் ஒரு பதில் அப்படியே அவர் சொல்லுவாங்க நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டு டியூன் போட்டேன் இந்த டியூன்லாம் எடுத்துகிட்டு போய் ரோடோட பண்ண அது மாதிரி ஏதாவது சொல்லணும் இல்லை ஏதாவது சொல்லுங்கள் இப்படி மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ இசையமைப்பு போகிறது ஈஸி போகிறது மணியை போய் பார்த்து வணக்கம் சொன்னீங்க இசையமைப்பில் இருக்கலாம்னு நினச்சிப்பாங்கல்ல ஹவு வி இம்ப்ரெஸ்ட் ஓகே ஸோ மணி நான் வந்து ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒருத்தட்ட ஸோ அப்போ வந்து என்னோடய ஒர்க்ஸ்லாம் வந்து பாப்பார் அவர் நான் ஒர்க் பண்ணுற ஸ்டைல்லாம் தெரியும் எனக்கு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு 20 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் காலேஜ் டைமில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸோ அதுக்கப்புறம் நான் வெளியே வந்த பிறகு நான் தனியாக பண்ணிட்டு இருந்தபோது ஆனால் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி தம்பி ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு நேராக போய் பேசினேன் ஆஃபீஸில் போயிட்டு பேசினேன் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்ப்பா உங்களை வச்சு தான் பண்ணுன்ருக்கேன் சூப்பர் அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்மளை வச்சு மிஸ்ஸிக்கான்னு தோணுச்சா ஆஹா அப்படின்னு ஒரு தோணுச்சு ஓஹோன்னு ஒரு பக்கம் தோணுச்சு சரி ஓகே பண்ணுவோம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது தான் எவ்வளோ நேரத்துக்கு இங்கே இருக்க வேண்டியது சரி ஓகே அண்ணாவாக பார்த்து நமக்கு ஒரு வாய்ப்பு தராரு யூஸ் பண்ணிக்கணும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ படம் இப்போ அதான் முடிஞ்சிருக்கு இப்போ எனக்கே ஆக்சுவலி ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் படம் நல்லா வந்திருக்கு நல்லா வந்துருச்சு மியூசிக் அப்படின்னு சந்தேகமா இல்லை அது டவுட்டே இல்லை என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸோ நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் என்னோட ஒர்க்கில் அது கண்டிப்பாக இல்லை உங்களுடைய படம் பார்த்ததுனால சொல்கிறேன் படம் வந்து பார்த்தது ஒன் ஆஃப் த ரீசெண்ட் டைமில் வந்து நல்ல ரீரெக்கார்டிங் வந்து இருந்துச்சு யூஸ்வலாக வந்து எனக்கு என்னென்னா ரீரெக்கார்டிங் வந்து ஞாபகங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு பாட்டு டியூன் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ரீரெக்கார்டிங் பிட் வந்து ஞாபகம் வராது ஒரு நாளைக்கு நான் ஏதோ ஹம் பண்ண போயிட்டு நான் மணிக்கு ஃபோன் அடிச்சு இந்த டியூன் உங்களுக்கு தானே அப்படின்னு உங்கள் படத்தில் வந்ததானு கேட்டேன் ஓகே ஸோ அப்போ அந்தளவுக்கு ஒரு நல்ல ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அதனால் வந்து நான் தைரியமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஐ ரெக்கமெண்ட் சஞ்சய் ஃபார் நியூ த்ரில்லர் ஃபிலிம்ஸ் அது மாதிரிலாம் இதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா உங்கள் படத்தில் வந்து ஒரு த்ரில்லருக்கு ரேசியான மியூசிக் போகிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே யங்ஸ்டர் நீங்கள் வந்து அந்த இதில் வந்திருப்பீங்க இதில் ஒரு நல்ல மெலடி ஃபாதர் டாக்டருக்கு ஒரு சாங் ஒன்று இருக்குது மெலடி ஒரு நல்ல ஒரு டிப்பிக்கல் ஒரு ஃபீலில் கூட ஃபீல் குட்டாக இருந்துச்சு எப்படி அது அந்த சாங் தான் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் என் ஃபேவரட் சாங் வந்து அந்த சாங் தான் ஃபாதர் டாட்டர் சாங் தான் ஸோ பேசிக்காக என்னென்னா எனக்கு வந்து கர்நாடிக் பேக்ரவுண்ட் இருக்குது நான் வந்து திரு பாண்டி முருகன் அவர்கிட்ட வந்து கீபோர்ட் கர்நாடிக் கீபோர்ட் வெஸ்டர்ன் பியானோலாம் கற்றுக்கிட்டேன் ஸோ கர்நாடிக் பேஸ் இருந்ததுனால எனக்கு வந்து மெலடிஸ் அந்த ராகம்ஸில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ அண்ணா வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொன்ன தம்பி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பா அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு வந்து உடனே வந்து இந்த ராகத்தை ஒரு ஐடியா பண்ணலாம் ஒரு ஒரு வேரியேஷன் மாதிரி கொடுத்து டிப்பிக்கலாக பேஸாக வச்சு நம்ம ஒன்று டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு மெலடி பண்ணணும்னு வச்சு வந்தேன் கடைசியில் இந்த பாட்டு வந்தது ஸோ இப்படி தான் அந்த பாட்டு உருவாச்சு என்ன ராகத்தில் போட்டீங்க ரீதி கவுளில் வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல எல்லா இசையும் போலருக்கும் ஒரு பாட்டு வச்சு கண்டிப்பாக இருக்கும் கண்கள் இரண்டாவது கன்ஃபார்ம்டு ஹிட் ஃபார்முலா டெஃபினட்டாக இருக்கும் ஆனால் இந்த பாட்டு வந்து டிப்பிக்கல் ரீதி கவுளை இல்லை எப்படின்னா பிஜிஎம்ல மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன் இல்லை அதோட ஃப்ரேஸ் மட்டும் அங்கங்கே வரும் ஸோ பேசிக்கான ஒரு மைனர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு
ரீதி கோலி அப்பப்ப சும்மா தெளிச்சு விடுற மாதிரி பண்ணிட்டான் வருது. இங்க பாரு நான் இல்ல அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தான் பண்ணிருக்கேன். ஏன்னா யூஸ்வலா வந்து ஏன் அந்த மெலடி நான் இப்ப வந்து காரணம் வந்து ரீதி கோலோ தான் கண்டிப்பா சிம்பிளா வந்து நமக்கு வந்து மெஸ்மரைஸ் பண்றது. இப்ப சமீபத்துல கூட வந்து ஒரு தெலுங்கு பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த அந்த படத்துக்கும் கிட்டத்தட்ட ரீதி கோலோ தான் நினைக்கிறேன். அந்த அந்த ராகத்துல போற பாடல்கள் எல்லாமே வந்து ஹிட் சாங் ஆயிரும் எப்படியாவது கண்டிப்பா அது கரெக்டா அமையணும். கரெக்ட். நீங்க ஏன் வந்து அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்டக்கூட நீங்க நல்ல சிங்கர் வேற நாங்க வந்து சிங்கர் உங்க ரசிகர்கள்லாம் இருக்காங்க. அந்த காலேஜ் எல்லாம் பாடும்போது உங்களுக்கு பெண் ரசிகர்கள்லாம் பயங்கரமா பின்னாடில இருந்து கை கேட்டோம் அவ்வளவுலாம் இல்ல இருக்காங்கல்ல இருப்பாங்க இல்ல பசங்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க எல்லாரும் ரசிகர் இருப்பாங்க. சரி அத அந்த பாட்டை ஏன் பாடி காட்டக்கூடாது நீங்க ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் கூட பாடலாம். சரி ஓகே பண்ணுமா. மழை எனவே நீ வந்தாயே மகள் வடிவில் நீ என் தாயே கணனுடியில் நீ என் வாழ்வில் தந்தாய தீயே எனதுயிரின் பாதி நீயே எனதுலகின் பாதி நீயே அடியேனு போனாய் நீண்ட தூரமே இந்த பூமி நீ வந்தாய் தந்தையாக பிறந்தேனே தோளில் ஏறி நீ ஒரு வானவில் ஆனாயே கரையாய் நானும் இருந்தேனே கரையாய் மாறினே நலையே விழிகளும் மொழிகளும் என நீங்கி போகுது இன்றோடு இங்கதான் ரீதிகளை வருது இந்த ஃபேஸ்லதான் மிக்ஸ் எல்லாம் வரும் சார் அது பிஜிஎம்ல ப்ராமினா வரும். பட் வெரி நைஸ் வாய்ஸ் உங்களுக்கு வாய்ஸும் நல்லா இருக்கு. ஆள் வேற அனிருத் மேயர் இருக்கீங்க ஹைட்டா இருக்கீங்க நல்ல யூத்தா இருக்கீங்க நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு இது எதிர்க்கலாம் எதிர்க்கலாம் இருபது தலையாட்டினீங்களா அதுக்கும் தலையா இல்லை சார். ஓகே இந்த படத்தை ரீ ரெக்கார்டிங் காங்க என்ன என்ன ஸ்பெஷல் ஏன்னா இது ஒரு தீம் மியூசிக் வச்சிருக்கீங்க. இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகிற டைம்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெய்லர் டீசர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் இருக்குது. ஆமாம் சார். எப்படியா அதுக்கு தயாரானீங்க ஏன்னா ஒரு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக நிறைய விஷயம் இருக்கலாம். ஏன்னா யூ கம் அக்ராஸ் வித் நிறைய த்ரில்லர்ஸ் ஃபிலிம்ஸ் அதுலேருந்து எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தணும் ட்ரை பண்ணீங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து இது டெஃபினட்டாக ஷுவர் ஷார்ட்டாக சொல்லலாம் இது வந்து ஒரு ரெகுலர் பேட்டர்ன் தமிழ் சினிமா த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் இல்லவே இல்லை. இந்த படம் கதை கேட்ட உடனே வந்து எனக்கு அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இது எப்படி பண்ண போகிறோம் வித்தியாசமாக இருக்க கதை அப்படின்னு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். படம் வந்து ரஃப் கட் வந்து எனக்கு ஃபைனல் ஒரு கட் ரீல்ஸ் வந்துச்சு எனக்கு வந்து பார்த்த உடனே செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பார்த்தேன் நான் எல்லாமே பார்த்தேன். ஸோ இனிஷியலே சொன்னார் மணி நான் கேட்டார் எனக்கு ஒரு போலீஸ் தீம் மாதிரி வேணும்ப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் தீம் வேணும்ப்பான்னு சொல்லிட்டு அந்த தீம் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி அது தமன் சார் வரும்போதெல்லாம் நாங்கள் அந்த பிஜிஎம் மாதிரி போட்டோம். அண்டு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்குன்னு ஒரு தீம் ஒரு இப்போ ஒரு நாலு லைன் கேட்டால் தம்பி இந்த படம் தான்ப்பா அப்படின்னு தேவைப்படும். அது வந்து ஆக்சுவலி ரீரெக்கார்டிங் பண்ண போயிட்டுருந்துச்சு ரொம்ப நாளாகவே அந்த தீம் மாட்டவே இல்லை எங்களுக்கு அந்த ஒரு ஐடியாவே மாட்டலை பிகாஸ் ஓகே நான் நியூவாக இருந்தாலும் ஆனால் அந்த ஒரு ஐடியாவே மாட்ட மாட்டேன் எல்லாமே ஏதோ ஓகேவாக இருந்துச்சு பட் வந்து அந்த ஷோர் ஷாட்டு எங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து செகண்ட் ஆஃப் மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிது ஒரு ஸ்ட்ரிங்ஸில் மாதிரி ஒன்று நாங்கள் ட்ரை பண்ணேன். அது வந்த உடனே அண்ணனுக்கும் பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ என்ன பண்ணோம் அதே வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு ஸோ படத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் சீன்ஸுக்குலாம் அந்த மாதிரி ஒரு அந்த டோன்லேயே கொண்டு போயிட்டு அதில் வேரியேஷன்ஸ் காட்டி அப்படி மூடை செட் பண்ணி ஆக்சுவலி அதை பண்ணதுனால ஃபஸ்ட் ஆஃப்லேயும் லைட்டாக ஆல்டர்ஸ்லாம் பண்ணி மியூசிக் நாங்கள் அப்படியே ஒரு தீமாக செட் பண்ணி நாங்கள் உள்ளே வச்சோம்னாங்க. அது கடைசியாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குது படத்தை பொறுத்து. நைஸ் ஒரு முதல் ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துக்கான தீம் ஒரு விஷயம் மியூசிக் பண்ணுங்க அது நல்லா இருந்துச்சு. பட்டு ஒரு அந்த லவ் எபிசோடு வரத்துக்குள்ளே ஒரு 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 ஃப்ளூட் பேஸ்டு ஒன்று பண்ணியிருந்தீங்க. ஆமாம் சார் அந்த ஃப்ளூட் பேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரீதை கிடைக்கும் தோ தட் தட் ரிசம்பிள் த சாங் அந்த ஃப்ளூட் நல்லா இருந்துச்சு அது சூத்திங் மெலடியாக இருந்துச்சு அது. ஏன்னா நான் வந்து உங்களுடைய ஏஜுக்கு அதை நான் எதிர்பார்க்கல அந்த அந்த மெச்சூரிட்டியை எதிர்பார்க்கல ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அது படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு தோ அது ஒரு சின்ன சின்ன ஃப்ரேஸில் தான் வந்துட்டு போவோம் அந்த ஃப்ளூட்டாக ப்ராசிங்கில் தான் வந்துட்டு போவோம் பட் வெரி ப்ரிசைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார். அடுத்து என்ன மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பண்ணணும்னு விரும்புறீங்க? நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் நான் ரெண்டு விஷயம் கேட்கறதுக்கான விஷயம் பல இன்றைக்கி வந்து பாடலுக்கான இடமே வந்து சினிமாவில் குறைஞ்சி போயிட்டே இருக்குது. ஆமாம் சார். ஸோ இன்றைக்கி இண்டிபெண்ட் மியூசிக் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு சிங்கிள்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு
சினிமா பாட்டுன்றது வந்து ஒன்லி பெரிய பட்ஜெட் படங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. சின்ன படங்களில் வந்து சிலது வந்து பட்ஜெட் காரணமாக ஒழுங்காக எடுக்கப்படலாமக்கலாம், இல்லை படத்துக்கு இடைவேளை, இது பெரிய படத்தில் மொக்கையாக இருந்தாலும் பாட்டு போட்டுருவாங்க, அது போட்டே தின்னுன்ற கட்டாயத்தில் இருக்குது, ஏன்னா பிஸ்னஸ் இருக்குது பின்னாடி. ஸோ உங்களுடைய இப்போ நீங்கள் ஃபோர்ஸ் எப்படி ஃபோர்ஸி பண்ணுறீங்க, மியூசிக் வந்து எப்படி ஃபோர்ஸி பண்ணுறீங்க, இந்த இது இன்னுமே சினிமா மியூசிக் தான் எப்படி இருக்குமா, இல்லை இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான் பெருசாக வளரப்போதா, என்ன எப்படி ஃபோர்ஸி பண்ணுறீங்க நீங்கள், பிகாஸ் யூ ஆர் அ நியூ என்ட்ரன்ட் திஸ் ஃபீல்டு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சினிமா மியூசிக் மட்டும் பண்ண போகிறது, நான் சைட் பை சைட் இண்டிபெண்ட்டும் பண்ண போகிறேன், ஆல்பம்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் ஆஸ்கிங் அபவுட் தட், இட்ஸ் அதுவும் டெவலப்மெண்ட் தான். இப்போ முன்னாடி இப்போ சிடி, பென்ட்ரைவ், வி ட்ரான்ஸ்ஃபர் வந்த மாதிரி, அதே மாதிரி இதுவே ஒரு டெவலப்மெண்ட் நமக்கு. இப்போ சினி மியூசிக்கு, அடுத்து இண்டிபெண்ட் ஆர்ட்ஸ், மியூசிக் ஃபீல்டில் இப்படி டெவலப் பூம் ஆகிட்டுருக்கு இப்போ. ஸோ எவென்ச்சுவலி அதுவும் டெவலப் ஆகும். ஸோ ஆனால் சினி மியூசிக்கோட ஸ்டைல் கண்டிப்பாக வேறு, இண்டி மியூசிக்கோட ஸ்டைல் கண்டிப்பாக வேறு. இட் எனக்கு வந்து பர்சனலி எனக்கு சினி மியூசிக் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் மேஜராக இந்த பிளாட்ஃபார்ம் இந்த இங்கே இருக்கணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு இண்டியும் பிடிக்கும், பண்ணவும் பிடிக்கும். ஸோ சைமல்டேனியஸாக நான் அதுவும் பண்ணுவேன். வாட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் சினிமாட்டிக் மியூசிக் அண்ட் இண்டி மியூசிக்? அதை நம்ம ஒரு இது இதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது ஆக்சுவலி அது ஒரு ஃபீல். ஆக்சுவலி இப்போ பேசிக்காக சின்ன பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் படம் இல்லை சார். இப்போ வந்து இந்தியிலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஆல்பம், பெரிய ஆல்பம் நிறைய இருக்குது. அது வந்து எப்படின்னா, ஒரு சினிமான்ற பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டோரி லைன்குள்ளே, ஒரு பாட்டில் ஒரு சீக்வன்ஸ்குள்ளே அந்த சுச்சுவேஷன் இருக்கும். அதை வந்து அந்த பாட்டு வந்து நாட் ஓன்லி அந்த ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டோரி டெல் பண்ணாது, மொத்த படத்துக்கே வந்து அந்த மூடை செட் பண்ணும். இண்டி இஸ் பேசிக்லி லைக் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஒரு டான்ஸோ, அந்த ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி லைனோ, அதை மட்டும் அந்த பாட்டை கன்வே பண்ணிட்டு ஒரு கருத்து சொல்கிறதோ போயிடும். ஆனால் வந்து சினி மியூசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சினி மியூசிக் பண்ணும்போது அந்த நம்ம பண்ணுற சாங் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளூட் பீட்டாக இருக்கட்டும், அந்த அந்த மூடை செட் பண்ணிடும். படம் ஃபுல்லாக அந்த மூடு தெரியணும், இந்த சாங்லேருந்து இந்த வரணும், அந்த ஃப்ரேஸ் போகணும், அந்த மாதிரி ஒரு படத்துக்கான ஒரு சாங்காக இருக்கும். தவிர சுச்சுவேஷனுக்காக இருக்கும், ஆனால் ஃபுல் படத்துக்கான ஒரு ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும் அந்த சாங்கு. சரி, எல்லாருக்கிட்டையும் வந்து நான் வந்து வந்தவொடனே கேட்குற விஷயம், நான் வந்து தமிழ் சினிமா போட்டி போகிறதுக்கு நீங்கள் இது மாதிரி வந்து இது டைரக்டராக வந்தேன், எடிட்டராக வந்தேன், ஒரு கதை இருக்குது எல்லாருக்கும், ஒய் யூ சூஸ் மியூசிக்? மியூசிக் மியூசிக் ஏன்னா அழகாக இருக்கிற, ஹைட்டாக இருக்கிற இந்தி சினிமாவில் போய் அமிதாப் பச்சன் ஆகலாம், அதுக்கு ட்ரை பண்ணல. இல்லை அதையும் எங்கள் டேரக்டர்கிட்ட கேட்டுட்ருக்கேன், ஒத்துக்க மாட்டுறது, அது அது பேசப்படும் ஆக்டிங் பற்றி. டேரக்டர் பல இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற பொழுது இப்போ தான் தெரியுது. ஸோ மியூசிக் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. நான் சும்மா ஃபோர்த்து படிச்சுட்டு இருந்தேன், சும்மா இல்லை ஃபோர்த் படிச்சிருந்தது, அன்றைக்கி சும்மா வீட்டுக்கு படித்தாலும் சும்மா படிச்சது தான், நல்லா படிக்கும் அதான் சும்மா படிச்சது தான் அதுவும் அப்படியா? சரி ஓகே. ஸோ அன்றைக்கி நாள் ஸ்கூல்லேயும் வீட்டுக்கு வரும்போது அம்மா சொன்னாங்க, கீபோர்ட் கிளாஸ் சேர்த்து விட்ருக்கேன் அப்படின்னு. எதுக்கு, நான் கிரிக்கெட் ஆட போகிறேன், பசங்களோட சேர்த்து விட்றேன், நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. போய் தான் ஆகணுமா, ஐயோ. ஆனால் ஆனால் சின்ன வயசில் நான் பாட்டு கிளாஸ் எங்கள் பெரியமா எடுப்பாங்க, ஒரு ஃபஸ்ட் வரைக்கும் நான் சும்மா பாட்டு கிளாஸ் போயிருக்கேன், கீதம்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன், அது வரைக்கும் ஒரு நாலேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் பிரேக்கு, ஃபோர்த்தில் சேர்த்து விட்டாங்க திடீர்னு, கிளாஸ் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி இங்கே கேட்க போகிற கேள்வி அதுதான், அந்த ஒரு நொடி தான் என்னை இங்கே உட்கார வச்சிருக்கேன் இன்னைக்கு. ஓகே, நான் அன்னைக்கு வந்து அது வந்து நான் வந்து லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டேன், நாலு வயசில் நீங்கள் ஒரு நொடியில் டிசைட் இல்லை, நீங்கள் இல்லை உங்க அம்மா டிசைட் பண்ணாங்க, உங்க அம்மா கேட்க வேண்டிய கேள்வி, அது இந்த கேள்வி வேற, இந்த கேள்வியில நீங்க கேட்க கூடாது. இல்ல சார், அப்படின்னா சி அவங்க வந்து சேர்த்து விட்டா கூட ஃபார் அ சேக் நம்ம போறதுன்றது இன்ட்ரெஸ்டடா நம்ம போறது. நாலு வயசுல வந்து, நாலு வயசுல சார், நாலாம் கிளாஸ் பத்து வயசு, பத்து வயசுல யூ டோன்ட் ஹவ் த சாய்ஸ். ஸோ நீங்க வந்து நீங்க டிசைட் பண்றது இல்ல, அது தனி கேள்வி வரேன். சரி ஓகே, நீங்க வந்து எப்படி வந்தீங்க சொல்லுங்க. ஸோ அதான் அந்த பாட்டு கீபோர்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அது வந்து நான் அப்புறம் ட்ரினிட்டி கிரேட் எக்ஸாம் எல்லாரும் பியானோவில் ஒரு எயிட் கிரேட்ஸ் முடிச்சிட்டேன் இப்போ நான். ஸோ ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் ஒரே சார் தான் எங்களுக்கு, ஒரே மாஸ்டர் தான், பாண்டி முருகன் மாஸ்டர் தான். அவர்கிட்டயே கர்நாடிக் வோக்கல்ஸ், கர்நாடிக் கீபோர்ட், வெஸ்டர்ன் தியரி, வெஸ்டர்ன் ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அங்கேயே கிடந்துட்டேன். ஒரு வீக்கெண்ட் ஆச்சுன்னா சாட்டர்டே சண்டே ப்ளஸ் ஃப்ரைடே சாட்டர்டே அவர் வீட்டு தான் ஈவினிங் ஃபுல்லாக ஏதாவது கிளாஸ் போவோம். அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் டுவெல்த் வந்து நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன், பக்கத்துலேயே கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மியூசிக்குள்ளேயே இருக்கிறதுனால அண்ட் நான் விஸ்காம் சூஸ் பண்ணேன் டுவெல்த்க்கு அப்புறம். ஸோ எனக்கு அந்த மியூசிக் ஃபீல்டில் இருக்கணுன்றது. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு டீம் கிடச்சாங்க. ஸோ இனிஷியலாக ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அங்கே பண்ணோம். அண்ட் இப்போ அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் பிஜி பண்ணும்போது அதே மாதிரி ஒரு மீடியா சயின்சஸ் சூஸ் பண்ணதால் அங்கேயும் எல்லாமே அந்த சுற்றி அதே மாதிரி இந்த டீம் கரெக்டாக அமைஞ்சது, அந்த இன்ட்ரெஸ்ட்டும் போகாமல் ஃபேட் அவுட் ஆகாமல் இருந்ததுனால
அந்த எனக்கு ஒரு பூஸ்ட் கிடச்சிது, ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, சரி பண்ணிடலாம் அப்படியாச்சு எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண 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 அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நான் மியூசிக் உள்ளே வந்துட்டேன் நான். ஸோ குட். இப்போ வந்து மியூசிக்குடைய ஃப்ரேஸே மாறி போச்சு, சினிமாவில் மியூசிக் இடிஎம் அது இதுன்னு நிறைய டெக்னிக்கலாக பெயர்கள் நிறையோட வந்து அதை சொல்கிறது தான் ஒரு ஜான்ராவாக இருக்குது. ஆமாம். பட் வாட் டைப் ஆஃப் மியூசிக் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க, ஒரு மக்கள்கிட்ட ஷூராக இந்த மாதிரி ஒரு மியூசிக் பண்ணால் அது வந்து ஸ்ட்ரைக் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? ஆல் டே எனி டே ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக், ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக், ட்ரெடிஷ்னல், ட்ரெடிஷ்னல் மியூசிக். அது நீங்கள் என்ன ஹிப்ஹாப் இஸ் ஆல்சோ அன் ஒரு ஃபேமஸ் ஜானர், இப்போ ஹிப்ஹாப்பில் நீங்கள் ஒரு பீட்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட கனெக்ட் ஆகும் போயிட்டு. ஆனால் லை எது நத்திங் பீட்ஸ் லைஃப் என்னை பொறுத்த வரைக்கும், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நத்திங் எதுவுமே சொல்கிறது அது அது தாண்டி எதுவுமே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் உட்காந்து அவங்களோட ஒரு ஒருத்தரும் அவங்களோட எமோஷன்ஸ் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொடுத்து வர சவுண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சம்திங் இட் கனெக்ட்ஸ் இந்த யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கனெக்ட் ஆகும் சார். ஏன்னா இன்னைக்கு வந்து மொத்தமாகவே அவங்கவுங்க வீட்டிலேருந்து கம்ப்யூட்டரில் வாசித்து அவங்கவுங்க வீட்டிலேருந்து அமைச்சு அங்கேருந்து இமெயிலில் அமைச்சு எல்லாம் கம்போஸ் பண்ணிடுறாங்க. அது என்ன ஃபீல் இருக்குது சார் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய வந்துருச்சு, இப்போ கம்ப்யூட்டர் பிளகின்ஸ் ஆகட்டும் நிறைய விஎஸ்டிஸ்லாம் வந்துருச்சு, இப்போ ஸ்ட்ரிங் லைப்ரரிஸ்னே இருக்குது, ஒரு 50 பேரை உட்காந்து ஒரு கீழே வாசிக்கலாம் நம்ம, அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் நான் வந்து இந்த படம் ஒர்க் பண்ண பிறகு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா இவ்வளோ பிளகின்ஸ்லாம் ஆக்சுவலி நமக்கு ஐடியா இருக்கும்ல, ஸோ இந்த இடத்த ஸ்ட்ரிங்ஸ் வரணும், இங்கே செல்லோஸ் வரணும் அப்படின்றது. என்ன தான் நம்ம பிளகினில் வாசித்தாலும் அந்த ஒரு 10 பேர் அந்த செஷனில் உட்காந்து வாசிக்கும் போது அந்த கலரே மாறும். கரெக்ட். ஸோ அதுதான் வந்து இந்த லைவோட பவர். அதனால தான் எனக்கு ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதோ நீங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரேஷனல் மியூசிக்கோட ஒரு நல்ல மியூசிக்கல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு அதுதான் எனக்கு பெரிய ஆசை ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக சார், ஒரு நல்ல மியூசிக்கல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டிசைட் பண்ண உங்களுடைய வயசில் இப்போ டிசைட் பண்ணக்கூடிய வயசில் ஒரு நடிகது? ஓகே, கொஞ்சம் டிசைட் பண்ணுற வயசுக்கு வந்துடுறேன். சுத்தமா இல்லை, நான் ஆக்சுவலி அதற்கான பதிலும் சொல்லிட்டேன். ஆக்சுவலி திருப்பி சொல்கிறேன், 12th முடித்தோடனே நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டேன். நான் 12th படித்தது வந்து பயாலஜி குரூப், பயோமேத்ஸ் எடுத்து படித்தேன். பிகாஸ் எனக்கு பயாலஜி பிடிக்கும் எடுத்து டாக்டர் ஆகணும்னா இல்லை, பயாலஜி பிடிக்கும் படிச்சுட்டேன். எங்கள் வீட்டில் கேட்ட ஒரு கேள்வி, இன்ஜினியரிங்கா ஆர்ட்ஸா சயின்ஸா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஐ வாஸ் சம்வாட் ஓகே வித் விஸ்காம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதர் பிளான்ஸ் தான் ஐ ஹேட் கெமிஸ்ட்ரி, சரி கெமிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எங்கள் அம்மா எங்கள் பெரியமான எல்லாம் ஃபேமிலி நிறைய சொன்னாங்க இன்ஜினியரிங் சேர்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா இன்ஜினியரிங் விஸ்காம் சேர்க்கட்டும் அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாம் நிறைய மல்டிப்புள் கன்ஃபியூஷன்ஸ் இந்த வீட்டில். அப்புறம் நான் சொன்னேன் தெளிவாக நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன், சரி நான் விஸ்காம் தான் சேரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டு டிசிஷன் எடுத்து நான் சொன்னேன். அவங்களும் சேர்த்து விட்டாங்க. ஸோ அந்த சேர்ந்தது தான் வந்து டீம் ஃபார்மாக எல்லாம் பண்ணி நான் இன்னைக்கு இங்கே இருக்கிறேன். சூப்பர். ஸோ உங்களுடைய இசைப்பயணம் முதல் படத்துலேருந்து ஒரு நல்ல மியூசிக் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு மியூசிக் பண்ணக்கூடிய வாய்ப்போட படம் அமைகிறதுன்றது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் த்ரில்லர் அது வந்து ஒரு மாஸ் ஜெனரை போய் ரீச் ஆகிற விஷயம். கண்டிப்பாக ஒன்ஸ் உங்களுடைய படத்துடைய ரீ ரெக்கார்டிங் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா இட் வில் கிவ் மோர் வேல்யூ ஆஃப் த ஃபிலிம். ஸோ உங்களுடைய அடுத்தடுத்த படங்களும் உங்களுடைய இசை திறமைக்கு வாய்ப்பு நிறைய உருவாக்கக்கூடிய படங்கள்லாம் வந்து பெரிய இசைமலராகி டேட்டு கொடுக்காத அளவுக்கு பிஸியாக இருக்கிற அளவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.